ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஏனெனில் நான் இக்கட்டான நிலையில் உள்ளேன். என் எதிரிகளின் கையில் நின்றும் என்னை துன்புறுத்துவோரிடமிருந்தும் என்னை விடுவித்து காத்திருக்கும் ஆண்டவரே என்னை வெட்கமுற விடாதையும், ஏனெனில் உம்மை நான் கூவி அழைத்தேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை
அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பரிசீலித்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கின்றார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விடுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீ என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேற்றுங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியில் நின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 18 இறைவார்த்தைகள் 1-6 வரை. பல்லவி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாறை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இருக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதற அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். இறைவனை பணித்து வைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்?
நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரு அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்குகள். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் இனிமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். இந்த போராட்டத்திலே மனிதன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போது அவன் ஓய்வெடுக்க ஆரம்பித்து விட்டானோ அப்போது வேறு ஒருவர் அந்த வாழ்க்கை போராட்டத்திலே அவனை முந்தி விடுவார். ஒலிம்பிக் போட்டியை நாம் பார்த்திருப்போம். ஒலிம்பிக் போட்டியிலே முதலிலே ஆரம்பிக்கக்கூடிய அந்த போட்டியாளர் கையிலே தீப்பந்தத்தோடு அவர் ஓடிக்கொண்டே இருப்பார். கையிலே எரியும் விளக்கோடு சென்று கொண்டிருப்பார். ஒரு குறிப்பிட்ட தூரம் சென்றவுடன் அவர் அதை மற்றவரிடம் கொடுத்து விடுவார். அவர் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டும், அவரும் மற்றவருக்கு கொடுக்க வேண்டும். இப்படியாக அந்த ஓட்டத்திலே 4-5 பேர் ஓடிக்கொண்டு கடைசியாக உள்ளோர் அந்த தீபத்தை ஏற்றுவார்கள். வாழ்க்கையும் அப்படித்தான், நாம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் மட்டும் ஓடிக்கொண்டிருக்க கூடாது, மாறாக என்னுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஏதோ கிறிஸ்து பிறந்தா வளர்ந்தா இறந்து போனா அதோடு முடிவதல்ல. மாறாக அவர் தொடங்கி வைத்த அந்த ஓட்டப்பந்தயம் நம்மில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்திலே நின்று கொண்டு விட்டோம் என்றால் அந்த தீபமானது அணிந்துவிடும். அணிந்த தீபம் இந்த உலகத்திற்கு இருளை சுட்டி காட்டிவிடும். பிரியமானவர்களே, நாம் விசுவாச போராட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் பவுலடியார் சொல்லுவார், நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், எனது ஓட்டத்தை முடித்து விட்டேன், எனது ஓட்டத்தை முடித்து விட்டேன், இனி எனக்காக காத்திருப்பது ஆண்டவர் தருகின்ற அந்த கிரீடம் என்று சொல்லுவார். நம்மோடு நான் நிறைவாக ஓடிவிட்டேன், அதை அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திற்கு நாம் வரலாம். இந்த முதல் வாசகத்திலே எரேமியா புத்தகத்திலே எரேமியா அழகாக குறிப்பிடுகின்றார். அவரை சுற்றி ஒரே திகில். அவருடைய நண்பர்கள் அவர் மேல் பழி சுமத்துவதற்காக தயாராக இருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மீள வேண்டும், அவனுடைய வீழ்ச்சி நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய பகைவர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலும், யாரும் இல்லாத சூழ்நிலையிலும், எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையிலும், தனக்கு என்று பேசிக்கொள்ளக்கூடாத அளவுக்கு யாரும் இல்லாத சூழ்நிலையிலும் எரேமியா ஆழ்ந்த மீது நம்பிக்கை வைக்கின்றார். என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், என்னோடு இருந்தவர்கள் இவர் எப்போது குழியில் விழுவான் என்று சொல்லி அவர்கள் குழி தோண்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். இவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும், இவன் வீழ்கின்ற பொழுது அந்த வீழ்ச்சியிலே என்னுடைய உள்ளம் மகிழ வேண்டும் என்று சொல்லி அவனுடைய நண்பர்கள் எதிரிகள் அதிகமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சூழலிலே இறைஞனுடைய வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கின்றார். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை போல என்னோடு இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளை, வலிமை வாய்ந்த வீரன் என்றால் யார்? தன்னுடைய மக்களை காக்கக்கூடிய ஒரு வீரன், தன்னுடைய அரசனை காக்கக்கூடிய ஒரு வீரன். எது வந்தாலும் நான் முதலில் என்ன செய்வேன், என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன், பின்புதான் என்னுடைய மக்களை நீ தொட வேண்டும், பின்புதான் என்னுடைய அரசனை தொட வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரனை கூட நம்மோடு இருக்கின்றார்.
என்னை துன்புறுத்துவோர் இடைவிடுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த எரேமியாவை போல நாம் அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த போது, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் கதறுகின்றார். ஒருவேளை இது புலம்பல் அல்ல, மாறாக ஒரு மகிழ்ச்சி. இந்த சிலுவையில் தான் நான் வெற்றி கொள்ள வேண்டாம், இந்த சிலுவை தான் என்னுடைய வாழ்வுக்கு ஒரு முடிவு, இந்த சிலுவை தான் பிறருக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், இந்த சிலுவை தான் எல்லா மக்களுக்கும் மீட்பை கொடுக்க வேண்டும், இதற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர்கள் போல என்னோடு இருக்கின்றார். அந்த திருப்பாடலை நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது, முதல் பகுதியிலே ஆண்டவர் தன்னுடைய துன்பத்தை சுட்டிக்காட்டுகிறார். அந்த திருப்பாடலுடைய இரண்டாவது பகுதியிலே பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எரேமியாவை போல இந்த நேரத்திலே ஆண்டவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நீ வலிமை வாய்ந்த வீரன், நீ என்னோடு இருக்கின்றீர் என்று சொல்லி இந்த நாளிலே சொல்ல வேண்டும். இதை திருப்பாடலை நாம் பார்க்கலாம். இந்த திருப்பாடலை பார்க்கின்ற பொழுது, என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். பிரியமானவர்களே, நம்முடைய நெருக்கடி நேரத்தில் நாம் ஆண்டவரத்தில் ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? ஆண்டவரத்தில் ஜெபிக்க தயாராக இருக்கிறோமா? பெரிய கேள்விக்குறி. நம்முடைய வேதனை நேரத்தில் நாம் யாரும் ஆண்டவரை நினைப்பதில்லை, மாறாக எதற்காக இந்த துன்பம் வந்தது என்று சொல்லி நம்முடைய மனதிலே போட்டு புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறார், திருப்பாடல் 15 பார்க்கிறோம், என் நெருக்கடி வேளையில், நான் இடுக்கன் வேளையில், நான் கைவிடப்பட்ட நிலையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் புலம்ப வேண்டும், ஆண்டவரிடத்தில் கண்ணீர் விட்டு அழ வேண்டும். பிரியமானவர்களே, இனி நாளிலே நாம் பார்க்கின்ற பொழுது, நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் தமது கோவிலிலிருந்து ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்ந்த பெருவீராக, ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றுள்ளோம். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன்னுக்கு கொடுக்கும் இப்படி உமக்கு உகந்தது ஆவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடைய மானைய கல்வாரிகள் எல்லாம் அல்ல தந்தையா இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். எங்களுக்கு அருள் புரிய உண்மை வேண்டுகின்றோம். அதனாலும் ஏற்றவாறு என்றும் பழி
ஆண்டவராகிய முடிவில்லாமல் பங்கேற்பதால் மிக்க விருப்பமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். Amen.
ஒவ்வொருவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உடனே இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாலையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை குற்றங்கள் பாவங்கள் தீய கட்டுகள் அந்தகார சக்திகள் தொற்று நோய்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருடனே மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்னென்றும் அது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உடைய திரு தூதர்களுக்கு நுழைந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப வாழ அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் தந்துவிடுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் ஆண்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இறைவன் இயேசு கிறிஸ்து, வலிமை வாய்ந்த வீரனை போல நம்மோடு இருந்து செயலாற்றக்கூடிய தெய்வம், இவர் தருகின்ற புனிதமான விருதுகளை பெற்ற நாம் எல்லோரும் பேரும் பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தால் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது ஆன்மான கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் என்னை காத்து முடிவில்லாமல் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை இயேசு சுமந்தார். அதனால் நம் பாவங்களுக்காக இருந்து நீதிக்காக வாழ்வோமாக. அவர் தம் காயத்தால் நாம் குணமடைந்துள்ளோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது வழியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தையின் மகன் தூயாமியா உங்களுக்கு ஆசி வளர்ந்து